இப்ப கோலிவுட் வட்டாரத்துல ரொம்பவே சூப்பரான பிரைட் ஆக்டர் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா தனுஷ் தாங்க. அவரோட நடிப்பு ரொம்பவே மெருகேறிட்டு இருக்கு. அவரை மாதிரி நடிக்க கோலிவுட் வட்டாரத்துல இப்ப ஆள் இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்ற அளவுக்கு ரொம்பவே அழகாவும் அருமையாவும் அவரோட ஒவ்வொரு கேரக்டரையும் முத்திர பதிச்சுட்டு இருக்காரு தனுஷ். அதே மாதிரி தனுஷோட ஒண்டர் வேர்ல்ட் பிலிம்ஸ்லயும் அவரோட மாமனாரை வச்சு ஒரு சில படங்கள் எடுத்தாரு, அதுவும் நல்லா வெற்றிகரமா தனுஷ் காமிச்சு. இப்படி தனுஷ் நடிப்பு, டைரக்ஷன், ப்ரொடக்ஷன் அப்படின்னு எல்லாத்துலயும் வெற்றிகரமா போயிட்டு இருக்காரு. இந்த தீபாவளிக்கு பிகில் கைதி அப்படின்னு ரெண்டே படம் தாங்க ரிலீஸ் ஆச்சு. ரெண்டு படமே மக்களிடையே ரொம்பவே வரவேற்பு பெற்று நல்லாவே ஓடிட்டு இருக்கு அப்படின்னு தாங்க சொல்லணும். பிகில் படம் 200 கோடிக்கு மேல வசூல் வச்சு வெற்றிகரமா ஓடிட்டு இருக்கு. இன்னும் 50 கோடிக்கு மேல வசூல் பண்ணாதான் படக்குழுக்கு ஒரு முழுமையான ப்ராஃபிட்டை கையில இருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி கோலிவுட் வட்டாரத்துல சொல்லப்படுறாங்க. ஆனா கைதி கம்மியான பட்ஜெட்ல எடுத்து அந்த பட்ஜெட்டுக்கு மேலேயே டபுள் மடங்கு சம்பாரிச்சிச்சு, நல்ல வசூலை கொடுத்துருக்கு அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்படுது. இதனால கார்த்தியோட மார்க்கெட் அடுத்த கட்டத்துக்கு உயர்ந்திருக்குன்னு சொல்லணும். அதே மாதிரி 2019 பொங்கலுக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிச்ச பேட்ட திரைப்படமும் தலை அஜித்குமார் நடிச்ச விசுவாசம் திரைப்படமும் வெளியாச்சு. இது ரசிகர்கள் மத்தியில ரொம்பவே கொண்டாட்டத்துக்குரிய ஒரு பொங்கலா இருந்துச்சு. ரெண்டு படமே சூப்பர் ஹிட் அடிச்சிச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். அதே மாதிரி இந்த 2020 பொங்கலுக்கு ஏஆர் முருகதாஸ் இயக்கத்துல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நயன்தாரா நடிச்சு தர்பார் படம் திரைக்கு வருது அப்படிங்கறது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச நியூஸ். ஆனா இன்னொரு சர்ப்ரைஸான நியூஸ் வெளியே வந்திருக்குங்க. ஆர் எஸ் துரை செந்தில்குமார் இயக்கத்துல தனுஷ் நடிச்சிட்டு இருக்க படம் தான் பட்டாசு. இந்த படத்தையும் பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி படக்குழு முடிவெடுத்திருக்கு. இந்த முடிவு ரஜினி ரசிகர்கள் மத்தியிலையும் தனுஷ் ரசிகர்கள் மத்தியிலும் ரொம்பவே ஆச்சரியத்திலையும் கொண்டாட்டத்திலையும் ஆழ்த்திருக்கு அப்படின்னு தாங்க சொல்லணும். ஏன்னா மாமனாரும் மருமகனும் இந்த பொங்கலுக்கு போட்டி போட போறாங்க. இதுல யாரு ஜெயிக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஈகராகவே அவங்க ரசிகர்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ரெண்டு படத்துமே நாங்க வரவேற்க தயாரா இருக்கோம் அப்படிங்கிற மாதிரியும் கமெண்ட்ஸ் பண்றதை பார்க்க முடியுது. இதுக்கிடையில இந்த தீபாவளிக்கு விஜயோட போட்டி போட்டு கார்த்தி நடிச்ச கைதி படம் நல்லாவே வெற்றிகரமா திரையில ஓடி சக்சஸ்ஃபுல் பிலிம் அப்படிங்கிற மாதிரி பேர் வாங்கியிருக்கு. இந்த சான்ஸை பயன்படுத்தி கார்த்தி நடிச்சு ரிலீஸுக்கு தயாரா இருக்க சுல்தான் படம் பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி படக்குழு முடிவு பண்ணியிருக்கதா நியூஸ் வெளியே வந்துட்டு இருக்குங்க. கார்த்தியோட மார்க்கெட் கைதி படத்து மூலமா அடுத்த கட்டத்துக்கு போயிருக்கு. இப்ப டைரக்டா தலைவரோடய போட்டி போட்டு அந்த படமும் சக்சஸ் ரேட் கொடுத்தா அவரோட மார்க்கெட் எங்கேயோ போயிடும். அதனால தைரியமா பொங்கலுக்கு தனுஷ் ரஜினியோட மோத கார்த்திக் தயாராயிட்டாரு அப்படிங்கிற மாதிரியும் படக்குழு ஒரு சில நியூஸ வெளியிட்டு இருக்காங்க. இப்படி இந்த பொங்கலும் ரொம்பவே கொண்டாட்டத்துக்குரிய பொங்கலா மாறி இருக்கு. இந்த 3 படத்துல எந்த படத்துக்கு நீங்க ரொம்ப ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற உங்களோட கமெண்ட்ஸை கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.